நண்பர்களுக்கு வணக்கம். வணக்கம். அரசியல் வெட்டி பேச்சு. சரி, இன்னைக்கு நம்ம அரசியல் வெட்டி பேச்சினுடைய முக்கியமான இரண்டு மூன்று தலைப்புகள். முக்கியமான ஒண்ணு கிடையாது, நம்ம வழக்கம் போல நம்முடைய நகர பேருந்துல இன்னைக்கு கன்னியாகுமரி, மதுரை, வேற ரெண்டு மாவட்டத்துக்கு டிராவல் பண்றோம். எல்லா ஊருக்கும் போறாங்க. மதுரைனாலே பிரச்சனை, கலவர பூமிங்க, ரத்த பூமி இது. தண்ணி தந்தா குழாய் தந்தா தண்ணி வரும், ரத்தம் தான் வரும். மதுரை பாத்தீங்கன்னா மதுரை எவ்வளவு கலவர தெரியுமா? கோர்ட்டே குளத்துலதான் இருக்கு, நமக்கு பெரிய. ஆனா நீதிபதி ஒரு வார்த்தை வைக்கமே தண்ணிக்கணும் மருத்துவ. சரி, அந்த மாதிரி இருக்கு. அதாவது மதுரை என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மதுரை மட்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தொடர்ச்சியா இந்த எக்ஸாம் வந்து நமக்கு நடத்தல, அதாவது கல்லூரி முழுக்க திறக்காம இருந்துச்சு இந்த கொரோனா இருந்ததுனால. கொரோனா எல்லாமே ஆன்லைன்லயே படிச்சு முடிச்சாங்க, பசங்களுக்கு ஆன்லைன் படிச்சு முடிச்சாங்க, ஆன்லைன் அதிபதி ஆகிட்டாங்க எல்லாருமே. ஆமா, அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய கலகாட்சி என்ன பண்ணுச்சுன்னா, ஆன்லைன்ல நீங்க பண்ணது போதும், நீங்க படுத்ததுல சரியா படிச்சீங்களா படிக்கலங்காண்டி நேர்லயே நீங்க டெஸ்ட் எழுதுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. முதல் முறையா கல்லூரி வாசல் மிதிக்கிறாங்க. திடீர்னு நம்ம படிச்ச கல்லூரி நடக்கு. அப்போ உடனே பசங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு, என்ன நீ படத்து நடத்தப்ப மட்டும் படிக்க இப்படி சொன்னேன், புசுக்கு நீ எழுத வாழ நான் எப்படி வர முடியும் சொல்லி ஆன்லைன்ல சும்மா உட்கார்ந்த மாதிரி யூடியூப்ல நிறைய இருந்ததுங்க. பெரிய காலேஜ், சிந்த காலேஜ், அரசு பள்ளி, தனியார் பள்ளி, உலகத்துல மிகப்பெரிய பள்ளியா லண்டன்ல போய் அதை படத்தில் படிச்சுள்ள இவர் போய் போது அந்த பங்களாக்கு எங்க படிக்கல சரியான கேள்வி. அது மாதிரி உதாரணத்துக்கு எங்கே படிக்கணும், பயணிக்கப்பட எங்கெல்லாம் படிக்கும். என்னன்னா, அந்த ஆன்லைன் கிளாஸுக்கு வந்து நீங்க ஆன்லைன் நடத்திருக்கீங்க, திடீர்னு நீங்க இந்த பேண்டமிக், அதாவது கொரோனா காலகட்டத்தில் இருந்து நீங்க எதுக்காண்டி நேரில் வந்து எழுதுன்னு சொல்லி பசங்க எல்லாம் போட்டம் பண்ணிக்கிறாங்க. ஏன் போட்டம் பண்ணீங்க? சித்தப்பா ஆச்சு, சித்தப்பா பாஸ் பண்ணி விட்டாப்ல, சித்தப்பா பெரியப்பா பாஸ் பண்ணி விட்டாங்க. ரொம்ப நல்லது தெரியுமா, அதையே மாத்த விடியல் ஆட்சி வந்திருக்கு. விடியல் ஆட்சியில ஏதாவது பிரச்சனை நடக்காது நம்பிக்கையில ஆன்லைன் ஆட்சிக்கலாம் சொல்லிருக்காங்க பசங்களும். அந்த இதுல டென்ஸ்டேட் கலகாட்சி, நீங்க எப்படி எங்க கலகத்தில் எங்க மாதிரி நீங்க கலகத்தை ஏற்படுத்தலாம், எங்களுக்கு எதாவது நீங்க எப்படி போட்டாங்க சொல்லி 710 பேர் கிட்ட போட்டிருக்காங்க. 130 பேர் வணக்கப்பட்டாங்க, வழக்கு சிறைக்கு போயிட்டாங்க. இல்லாமல் விடியாது கிழக்கு மாணவர்களுக்கா, மாணவர்களுக்கு போச்சு. 150 பேருக்கு சிறைக்கு பேட்டி பேட்டி வந்துட்டு போற மணிக்க சிறைக்கு போட்டிருக்காங்க. 150 பேரு கிட்ட 710 பேர் வழக்கு போட்டாங்க. எப்படி போராடலாம் அப்படின்னு வாழ்க்கை கந்தகுலம் தான். எப்படியாங்க நீங்க மாணவர்கள்லாம் வழக்கு போட கூடாது, என்ன பாவம். நிறைய உங்களோட இந்த லாக்கு, எனக்கு லாக்கு தெரியாது, இந்த லா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரிலாம் அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகுது. அதோட கேஸ் எடுத்து நடத்த முடியாது அவங்க சொன்னாங்க. உண்மையா போயிருந்தால யாராவது லாயர்ஸ் எனக்கு கமெண்ட் போடுங்க. அது இந்த கழக ஆட்சியில்தான் ஒரு முறை அந்த ஈழத்தமிழர் இலங்கையில் பிரச்சனை, துக்குமார் அவர் இறந்து போனாலும் அதாவது வருஷம் தானே அந்த மாதிரி நினைக்கிறேன். அப்போ வந்து லா காலேஜ் ஸ்டூடெண்ட் நிறைய போராடினாங்களாம், பயங்கரமான தழியீடு நடத்தி அது பண்ணி இது பண்ணி பண்ணாங்களாம். அந்த கோபத்துல தான் வந்து லாயர்ஸ் எல்லாம் அந்த ஆட்சியை தான் பண்ணிடணும். லாயர்ஸ் கேரியர் அவங்க முடிஞ்சு வச்சு அவங்க கூட்டுக்க முடியல, பலதரப்பட்ட வேலைகள் செஞ்சாங்க. அப்போ அவங்களுடைய நண்பர்கள், அவங்க குடும்ப உறுப்பினர்கள், அவங்க லா படிச்சவங்க இல்லையா, மூளை யூஸ் பண்ணுவாங்கல்ல, என்னென்ன பண்ண முடியும் பண்ணி கடகாச்சி அடுத்த 10 வருஷம் உரம்ப குறைச்சது அவங்க தான் சொல்லுதான் சொல்றாங்க. அரசு நீங்க மாணவர்கள் கைங்க யோசிங்க ஐயா அப்படின்றத எப்படி நம்ம எடப்பாடி ஐயா இந்த ஆல் பாஸ் பண்ணி விட்டாரு. ஆனால அவங்க ஓட்டல எல்லாம் போடல இதுதான் போட்டுருவாங்க. சரி, இது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த மாதிரி மக்கள் போராடி இருக்கிறாங்க, பசங்க போராடி இருக்காங்க, மக்கள் விடுங்க, படிச்ச பசங்க போராடி இருக்காங்க. நீங்க வந்து திடீர்னு எங்கிறதுக்கு ஆன்லைன் கிளாஸ் படிக்க வச்சுட்டு
ஏர்லி எக்ஸாம் எழுதுறது சரியா இருக்காது. ஏன்னா ஏற்கனவே பேண்டமிக் இன்னும் சரியா விடல, அரசாங்கமே அப்படி வச்சிருக்கேன் ஜீரோ வந்த கவுண்டிங் யாருமே வந்து பாதிக்கப்படல, எல்லாரும் கியூர் ஆயிட்டாங்க. அரசாங்கமே அரசாங்கமே போடுறீங்கல்ல, அது நியூஸ்ல போடும்போது நாங்களும் தனி அறையில் இருப்பதால் ஓகோசம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பாதுகாப்பு இருக்கும்போது அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் சொல்லுதாங்க. பின்னாடி இந்த நியூஸ்ல பிரெடிட் ஓடிட்டு நடந்திருக்காங்க, எடிட் பண்ணிட்டு இருக்கா அவங்க கொண்டுறான் கிளாஸ் கொடுக்க தெரியுதுல அப்படின்னு அந்த மாதிரி செய்து பாக்குறாங்க. அப்படிதான் போறாங்க கேமரா வீட்டு ஆங்கில வச்சு எடுக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கிறதுல பசங்க வந்து அது ஒரு இந்த பேண்டமிக் டைத்து அந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து திடீர்னு நீங்கள் காலேஜுக்குள்ளே வாங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு சரியான முறைப்பாக்காக இருக்கான்னு சொல்லி அதுக்கு அது நீங்கள் எக்ஸாம் நடத்துங்க நடத்தாமல் போட்டுங்க, அது வேறு விஷயங்க. அது பசங்க படிச்சுக்கிறாங்க படித்து எழுதுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வழக்கு போகிறது எப்படிங்க இருக்கும். அதுதாங்க சொன்னேன், போங்க மாணவர்களை வந்து மாணவர்களாகவே அவங்களோட ஒரு டீல் பண்ணும்போது அது வந்து அது வேறு மாதிரி. அது வந்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போல சில ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணாங்க. எந்த மாணவர்களே வழக்கு போடுற நல்லா பண்ணாங்க. கடைசி நேரத்தில் தான் வந்து நம்ம சேகோராவுக்கு கடலுக்காசுக்கு வந்து கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. அது சின்னமா அப்படி சொல்லிட்டீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் கோவம் தான் படார் படார் அதை போட்டாச்சு. எந்த அரசியல் கட்சி தலைவராவது உங்களுக்கு ஆதரவா மாணவர்கள் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்களா? சொல்லிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு மக்களோட மக்களா நிப்பாங்க. அவங்களே ஒடுக்கப்பட்ட கட்சி தான், அவங்களே அது மாதிரி நிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒடுக்கப்பட்ட கட்சி நான் அப்படி சொல்லல, எனக்கு பத்தாம் தொகுதி ஆசை தான் கொடுக்குறாங்க. அவங்க ஆனா அவங்களும் போராடுறாங்க வேற வழியிலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் பேசல. சரி மணி என்னன்னு அரசியல் வெட்டி சம்பிரதாயம் சீமானை எதிர்த்து சீமானியன் போட்டியிட அவரை எடுத்து போட்டியிடலாம். நீங்க போட்டியிடவே இல்லை அந்த மாதிரி இருக்கு. நம்ம வன்னியன்னு கேட்கல, அப்புறம் நம்ம 32 உணர்வு அமைப்பு யாருமே கேட்கல. எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் சொல்கிறது இருக்கிறவங்கள சீமான ரெட்டி மட்டும் தான் அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லி ஒரு நாளைக்கு அந்த மனுஷன் எத்தனை இதையே கொடுப்பாரு. இதுக்கடையில வன்னி என்ன மாதிரி இதையே பேசல அதையே பேசல சுந்தரவெளி அவகாரம் வந்துட்டு இந்த இதை பற்றி இதெல்லாம் நம்ம பார்க்குறவங்க பார்க்காத இதுவும் நினைப்பாங்க. ஆனால் ஒன்றும் இல்லையா, சீமான் ரெண்டுக்கு வந்து 21 பத்தாது எனக்கு இவ்வளோ டீச்சரோட ரொம்ப வேலை கிடைக்கும். டீச்சர் நல்ல மதிப்பு இருக்கு ஊருக்குள்ள. டீச்சர் வந்து குடவத்தி டீச்சர், அந்த படம் கடலோர கவிதை எழுதுனா போவாங்க. நல்லா இப்போ டீச்சர்லாம் நிறைய வீடு வாங்கியிருப்பாங்க. பென்சில் வேறங்க டீச்சர்ல பென்சில் உண்டு எல்லாம் உண்டுங்க. வேலை இருக்கு எல்லாம் இருக்கு. நீங்க சொன்ன மணிக்கு நான் கார் வாங்கலாம் பைக் எல்லாமே வாங்கலாம், காசு நல்லா இருக்கு. நீங்க சொல்றது எல்லாம் காசு யாருங்க கொடுப்பாங்க? காசு யார் கொடுப்பான் பாத்தீங்கன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு தனியார் பள்ளி அந்த மாதிரி இதுல வேலை பார்த்துட்டு போடுங்க வீடியோ. இங்க என்ன வேலை பண்றீங்க? இங்க கட்டட வேலை தான்க்கா பாக்குறோம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஏ இங்கிலீஷ் பிஏட் முடிச்சிருக்கேன். நீங்கள் ஏன் வேற ஏதாவது இப்போ இங்கிலீஷ் டீச்சர் ஆகலாம்ல, பிஏ பிஎட் முடிச்சிருக்கீங்கன்னா? ஒரு வருஷம் போயிட்டு தான் இருந்தேன், டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இருந்தாலும் அந்த அமௌண்ட் பத்தலை அப்படின்ற ஒரு ரீசன்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நானே எங்கள் வீட்டுக்காரரோட சேர்ந்து ஒரு நாளைக்கு 1700 ரூபாய் எங்களுக்கு சம்பளம். அப்படி பார்த்தா நான் டீச்சராக போனேன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 160 ரூபாய் தான் சம்பளம். இங்கே எனக்கு 700 ரூபாய் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கு இல்லைங்களா, அதனால தான். அது அந்த பிஏ இங்கிலீஷு பிஎட்டில் படித்து முடிச்சிருக்காங்க. சம்பளம் வந்து 5000 ரூபா தான் கொடுக்காங்க மாதம். அப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபா தான் வீழுது. ஆனால் கொத்த வேலைக்கு வந்தோம்னா எனக்கு 250 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. என்னோட நானும் கண்ணாவது வேலை பார்க்குறேன். அப்போ எனக்கு 1700 ரூபா மாதம் கிடைக்கிட்டத்தட்ட 45000 ரூபா ஒரு டீச்சர் வாங்கக்கூடிய சம்பளம்.
நானே கலர் வாங்கிக்கிட்டு இருக்கேன். படிச்சு பிரயோஜனம் இல்லைங்க, சும்மா டீச்சருக்கு சம்பளம் இவ்வளவு, என் நெல்லுக்கு சம்பளம் இவ்வளவான ஒரு ஆடிக்கார ஐயா இருக்கா, அவரே அது கேட்கலண்ணே, தனியார் பள்ளியில் ஆசிரியர்னு கேட்கலண்ணே. அவர் பேசுனது அரசாங்க பள்ளிக்கே பேசி முடிச்சிட்டாரு. ஆனா தனியார் பள்ளியில படிக்கக்கூடியவங்களுடைய பீஸ் இல்லாம யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு பிள்ளை படிச்சு முடிக்கணும், ஏழா படிச்சு முடிக்கணும், அந்த பிள்ளையோட ஏழப்புக்கு எல்கேஜிக்கு சொல்லுங்க, எல்கேஜிக்கே 1 லட்சம்ங்க. நீங்க உங்க குழந்தைக்கு எல்கேஜில எவ்வளவு பேசிக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. நீங்க எல்கேஜி சேர்க்கலன்னா உங்களுடைய நண்பரோ உறவினர்களோ யாராவது எல்கேஜி பேசிருப்பாங்களா? அதுக்கு எவ்வளவு ஃபீஸ் ஃபீஸ் கட்டுறீங்க? எல்லா ஸ்கூல் ஃபீஸ் பேட் ஃபீஸ் மெஸ் ஃபீஸ் அங்க என்னலாம் போடுறீங்க? எல்லா ஃபீஸும் ஃபீஸ் புடிங்கறாங்க. கரெக்டா ஒன்றாவது முடிச்சு அந்த பையன் பிளஸ் டூ முடிச்சு அப்படியே வெளியே வரதுக்குள்ள ஒரு 10-20 ஏக்கர் தோட்டம் வச்சிருக்கீங்க, சிட்டில எடுத்துருங்க. ஆனா ரெடி கேஷ் வச்சிருக்கு வச்சுக்கலாம். ஆனா அங்க இருக்க ஸ்கூல் டெவலப் ஆகுது. பெரிய பணக்கார படிக்க வச்சு அவனும் அடுத்த வேலையை கொடுத்து அவனும் வேலைக்கு போயிருக்கோங்க. ஆனா உன்னையே நம்பி இருக்கூடாது. இரவு கத்தைக்கு படிக்கிற ஆசிரியர் ஒருத்தங்க இருக்காங்க பாத்தீங்களா, உனக்காண்டியே அரசாங்க பள்ளி மணிக்கு அதை விட ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தங்க அவங்க. காலையில 6 மணிக்கு வந்துடணும், சனி ஞாயிற்றுக்கிழமை உண்டு, எல்லாமே உண்டு, எல்லா பெர்ஃபார்மன்ஸும் பயங்கரமா பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல வேலையோடு தீக்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய நிலம் என்னன்னு பாத்துக்கோங்க. இது எதுக்கு சொல்றேன், வெட்டி பேசுங்க. நீங்க டீச்சரை மட்டும் சொல்லிட்டே இருக்கீங்க, நீங்க விசிறு கவனிக்கல. என்ன இன்ஜினியரிங் காலேஜ் பிரைவேட் லெக்சர் வந்து சொல்லலாம். எனக்கு தெரியும் எங்க அண்ணன் ஒரு லெக்சரா இருக்கிறாப்புல இதேதான். இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே யோசிச்சு பாருங்க, சமூக நீதி பேசுறவங்க, சமத்துவம் பேசுறவங்க, பெண் உரிமை பேசுறவங்க, பெண்ணுங்க பாதிக்கப்பட்டது பெண் தானே. ஏங்க நான் என்ன சொல்ல, பொதுவா யோசிச்சு பாருங்க, எல்லா தொழிலையுமே ஒரு சம்பளம் நீங்க பல்க்ல வர பக்கம் சம்பளம் 10,000 ரூபாய் புரியவே இல்லை. இவ்வளவு பேசுற கம்யூனிஸ்ட் சொல்லிட்டு இருந்தவங்கல, தனியார் பள்ளி கல்லூரிகளுடைய ஆசிரியருடைய சம்பளம் குறைந்தபட்சம் இவ்வளவு நிர்ணயிக்கிறது எங்க இருக்கணும். நம்ம இது வெட்டி பேசுறப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை தாங்க. ஒண்ணு கிடையாது, சாதாரண விஷயம். ஒரு ஒரு ஹோட்டல் அளவு பக்கங்களோட சம்பளம் அக்கண்ட அவங்க குறைச்சு பேசல, உங்களுக்கு 1000 ரூபாய் பேசல, அவங்க சம்பளம் ஒரு நாளைக்கு 120 ரூபா 150 ரூபாய் குறையாம. என்ன 120 ரூபா படிச்சுட்டா நீங்க இந்த பிள்ளைங்களோ அதை பள்ளிக்கூட வியாபாரம் பக்கம் முதலாளி அமெரிக்கா செஞ்சு சான்றிதழ் பெற்ற எம்பிஏ. நீங்க அந்த காலேஜ் பூரா பெரிய பெரிய கொடி சொல்றேன், வாரிசுகளாயிட்டா சொந்தக்காரன் பங்கெல்லாம் பெரிய ஆட்டா, இவங்க என்ன பண்ணுறது படிச்சவன் சொத்தை வித்துட்டு ஏழாம். பள்ளி கூடத்துல எடுத்து டீச்சருக்கு அந்த நிலைமை தான் இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, அரசு பிள்ளை படிங்க ஒரே ஒரு கிளாஸ் கிடையாதுங்க. அவங்க படிச்சு முடிச்ச பிறகு தனியா சரியான சம்பளம் கிடைக்காம சகோதரி பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இதே மாதிரி எல்லாரோட வீட்டு நிலைமையும் இருக்கு இருக்கு. அது அரசாங்க இது அரசாங்க மனசுல இருக்குல்ல, கல்லூரி அரசுகள் கட்ட போயிருவாங்க, அதுல விவரமான நீங்க டாக்டர் நீங்க அரசு அரசு கல்லூரிக்கு தான் போவாங்க, அதுல விவரமா இருப்பாங்க. பள்ளிக்கூட மட்டும் பார்க்க மாட்டாங்க, அதுல விவரமான. இது நான் எனக்கு எல்லாம் ஒரு
என்ன சீமான் மாதிரி அதிகாரம் சிக்கிச்சு அப்படின்னா இல்ல சீமான் என்ன இதை ஒழுங்கா செயல் வச்சுக்க கண்டிப்பா வெட்டி போய் திற வெடி விடுவாங்க. எதை நினைச்சிருக்காரு, அரசு பள்ளியில் படித்தால் தான் அரசு மருத்துவமனையில வேலையும் சொல்லணும், அரசு மருத்துவம் சீட்டை கொடுக்கணும். தனியார் கல்லூரி ஈக்குவலா கொண்டுறான்டா, அரசு பள்ளியில படிச்சவங்களுக்கு தான் மருத்துவமனையில சீட்டை கொடுக்கணும்னு சொல்லணும். அப்பதாங்க ஒழுங்கா அரசு பள்ளியில் சேருவாங்க. அந்த மாதிரி இருக்கு. இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த அரசாங்கம் என்ன பண்ணுன்னா, இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆசிரியர் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதாவது ரொம்ப மிகப்பெரிய படித்து முடிச்சியும் சரியான சம்பளம் கிடைக்காம இருக்கு, அவங்களுக்கு நல்ல ஒரு சம்பளத்தை நிர்ணயம் பண்ணணும், அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு சொல்ல வெட்டி பேச இருப்போம் நாங்கள் சொல்லிட்டு. இன்னொன்று என்னன்னா, இந்த ஒரு விஷயத்தை கூட சொல்லி முடிச்சிடறாங்க. இந்த இப்படி ஒவ்வொரு விஷயமா நம்ம கேட்குறோம், இதெல்லாம் விட அரசு ஊழியர்கள் ஒரு கூட்டம் போராடுறாங்கல்ல, எதுக்கு போராடா தெரியுமா? சம்பளம் இதே ஆசிரியர்களையே தனியார் பள்ளியில பாக்குறாங்க, 8,000, 7,000, 10,000 சம்பளம். அவங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கறது ஒரு அமைப்பு உண்டாக்கி அரசு பள்ளி ஆசிரியர் என்னைக்காக கொடுக்கும், அவங்களும் மாணவ பயிற்சிக்காங்களா, இவங்களுக்கு அதே பாடத்திட்டத்தை அவங்க எடுக்காங்களா, என்னைக்காக கண்ணை கொண்டு பார்த்துருப்பாங்களா? இதுல வேற சொல்றது, வாழ வைத்த தெய்வங்கள் நாங்கள் ஆசிரியர்களை நீங்க பார்க்கலாமா, சித்தப்பாச்சியர்களோட ஆகிய போட தெரியுமா, எவ்வளவு பேர் போறாங்க மக்களே உள்ள போன தெரியுமா, யாருக்கா சித்தா பதவியேற்ற புதுசுல இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு, எல்லாரும் போராடுறீங்க மட்டிட்டு இருக்கீங்க அரசாங்கத்தை அது கொடுத்து கொடுக்குறீங்க, எவ்வளவுதான் நிதி வருது, என்னங்க பண்ணட்டும், எப்படி ஆட்சி பண்ணட்டும், அப்படி ஒரு ஆடியோ போட்டாரு, மக்களே நீ போராட்டில ஒண்ணு கிளிக்க வேண்டாம் போ பாடிட்டு பாடட்டா. இந்த சூழ்நிலை மக்களுக்கு புரியா இருந்துச்சு. இப்ப தனியார் பள்ளிகளுக்காக முதல்ல மக்கள் போட வேண்டியது, மக்கள் இந்த சூழ்நிலைக்கு வந்து நாடு வந்துட்டு இருக்குதான் சொல்லிக்கிறாங்க. வருத்தத்தோட இந்த வெட்டி பேச்சை முடிக்கிறோம். நன்றி.